குளோரோக்வின் மருந்தை பயன்படுத்துவதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க உலக சுகாதார நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது. ஹைட்ராக்சி குளோரோக்வின் மாத்திரை மலேரியா சிகிச்சைக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கொய்னா மரத்தின் பட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் இந்த மாத்திரை தயாரிப்பில் இந்தியா முன்னணி வகிக்கிறது. கடந்த ஏப்ரல் மாதம் கொரோனா இத்தாலி ஸ்பெயின் நாடுகளை வீழ்த்திவிட்டு அமெரிக்கா பக்கம் திரும்பிய போது ஹைட்ராக்சி குளோரோக்வின் மாத்திரை அங்கே கொரோனா சிகிச்சைக்கு பலன் தரும் என சொல்லப்பட்டது. ஏப்ரல் மாதம் பிரான்ஸ் நாட்டில் நடத்தப்பட்ட ஆய்வுகளின் முடிவில் ஹைட்ராக்சி குளோரோக்வின் மற்றும் அசித்ரோமைசின் மருந்துகள் கொரோனா வைரஸ் எண்ணிக்கையை குறைப்பதாக கண்டறியப்பட்டது. இதனால் உலகளவில் ஹைட்ராக்சி குளோரோக்வின் தேவை திடீரென அதிகரித்தது. சீனா, இத்தாலி, ஸ்பெயின், பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்கா போன்ற நாடுகள் ஹைட்ராக்சி குளோரோக்வின் மருந்தை பயன்படுத்தி ஆய்வுகள் செய்து வருகின்றன. அமெரிக்காவை கொரோனா தாக்குதலிலிருந்து காக்க ஹைட்ராக்சி குளோரோக்வின் அதிகம் தேவை என இந்தியாவிடம் கோரிக்கை வைத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மிரட்டலும் விடுத்து ஹைட்ராக்சி குளோரோக்வின் மருந்தை அதிகளவில் பெற்றுக்கொண்டார். ஒரு கட்டத்தில் நான் ஹைட்ராக்சி குளோரோக்வின் மருந்தை தினமும் சாப்பிடுகிறேன், உங்கள் முன் நலமாக இருக்கிறேன் எனவும் அறிவித்தார் டிரம்ப். ஹைட்ராக்சி குளோரோக்வின் மருந்து கொரோனா வைரஸ் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தினாலும் மாரடைப்பு போன்ற சிக்கல்களுக்கு இட்டுச் செல்வதால் கவனமாக பயன்படுத்த வேண்டும் எனவும் எச்சரிக்கப்பட்டது. இந்நிலையில் லான்செட் மருத்துவ ஆய்வுதல் கடந்த வெள்ளிக்கிழமை வெளியிட்ட ஆய்வு முடிவுகளின்படி ஹைட்ராக்சி குளோரோக்வின் மருந்து பாதுகாப்பானது அல்ல என்றும் இருதய நோய் பாதிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது வெண்டிலேட்டர் பயன்படுத்த வேண்டிய தேவையை குறைக்கவில்லை என்றும் இதன் மூலம் இறப்பு விகிதம் அதிகரித்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் உலக சுகாதார நிறுவன நிர்வாகக்குழு ஹைட்ராக்சி குளோரோக்வின் மருத்துவ பரிசோதனைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. முன்னதாக ஹைட்ராக்சி குளோரோக்வின் மருந்தை உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்து வரும் 40,000 மருத்துவ பணியாளர்களுக்கு கொடுத்து பரிசோதனைகள் ஆரம்பிக்கப்பட்டன. இந்தியாவில் 4,000 மருத்துவ பணியாளர்களுக்கும் இந்த மருந்து கொடுக்கப்பட்டு பரிசோதனைக்கு உட்படுத்தி ஆய்வுகள் தொடங்கியுள்ளன. இந்தியா முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 144,000 கடந்துள்ளது. இந்தியாவில் ஒரே நாளில் அதிகபட்சமாக 6,977 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 144,659 ஆகியுள்ளது. 24 மணி நேரத்தில் 154 பேர் உயிரிழந்ததால் மரணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 4,170 உள்ளது. நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் பாதிப்பு 52,000 கடந்துள்ளது. அங்கு ஒரே நாளில் 2,436 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளதுடன் 60 பேர் உயிரிழந்துள்ளனர். மும்பையில் மட்டும் 1,430 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. தலைநகர் டெல்லியில் 635 பேருக்கும் குஜராத்தில் 405 பேருக்கும் புதிதாக தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. மொத்தம் 60,530 பேர் கொரோனாவிலிருந்து மீண்டு வந்துள்ளதாகவும் 79,959 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 3,280 பேர் தொற்றிலிருந்து மீண்டுள்ளனர். நாடு முழுவதும் குணமடைந்தோர் விகிதம் 41.57% உள்ளது. ஒரு சில இடைவெளிக்கு பின் மற்ற செய்திகள்.